கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மெத்தனால் கலந்த விஷ சாராயம் விற்ற 2-3 பேரை மட்டும் கைது செய்திருப்பதாகவும், மெத்தனால் தமிழகத்திற்குள் வந்ததன் நெட்வொர்க்கை கண்டுபிடிக்க முடியாமல் திமுக அரசின் சிஸ்டம் தோல்வியடைந்திருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று அறிக்கை விடுத்து இந்த அரசுக்கு போதிய ஆலோசனைகளை வழங்கி எச்சரித்ததற்கு பிறகும் மீண்டும் தமிழகத்தை உழுக்கக்கூடிய அளவிற்கு அல்ல, இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதில் இந்த மெத்தனால் பாய்சனிங், மெத்தனாலை இந்த அரசு ஏன் கட்டுப்படுத்த தவறியது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்றைக்கு 2-3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கள்ளச்சாராயத்தை மெத்தனாலை கலந்து விற்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது விற்பனை செய்யப்பட்டதோடு முடிந்து விடுமா? விற்பனை செய்யப்பட்டவருக்கு இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது, யார் மூலம் வந்தது, எப்படி வந்தது, இதற்கு பின்னணி என்ன, இதோட நெட்வொர்க் என்ன, இவற்றையெல்லாம் முழுமையாக தீர விசாரிக்க வேண்டும். வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும், காவல்துறையால் தண்டிக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அதிமுகவுடைய கோரிக்கை. அதனால்தான் காவல்துறையும் இதிலே உடந்தையாக இருக்கிறது என்பதற்காக தான் காவல்துறையுடைய எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த அரசு டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான வதந்தி என்று சொன்னதற்கு பின்னால் தான் பல பேர் இதை அருந்தியதாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் புகார் கொடுக்குறார்கள். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட காவல்துறை நிர்வாகமோ அல்லது தனிப்பட்ட ஒரு மாவட்ட நிர்வாகம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.